எல்லாருக்கும் வணக்கம். பல ஆண்டுகள் தமிழ் மக்கள் தமிழ் ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு தருணம் இந்த படம் வரப்போகுது. இந்த படத்தில் நாமும் ஒரு அங்கமாக இருக்கோம் அப்படிங்கிறது அவ்வளோ பெருமையாக இருக்குது. மற்ற படங்கள் ஒர்க் பண்ணும்போது கூட சிந்தனைகள் வெளியில் போயிட்டு வரும். இந்த படம் ஒர்க் பண்ணும்போது ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தாலும் சரி, ரூமுக்கு போனாலும் சரி, எப்பவும் அந்த சிந்தனை வந்து அந்த படத்து மேலேயே இருக்கும். அந்த எல்லாருக்குமே அதே உணர்வு தான் இருந்துச்சு. ஸோ அதை இன்றைக்கி உங்கள் முன்னாடி வந்து அதோடய ட்ரெய்லர் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதோடய பாடல்கள் வந்து லைவாக ராமன் சார் ப்ளே பண்ண போகிறாரு. தமிழ் சினிமாவில் இருக்கிற முக்கால்வாசி ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் இருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட தமிழ் இண்டஸ்ட்ரி இங்கே நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த தலைமுறையில் பொன்னியின் செல்வன் செய்ய முடிஞ்சது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெருமை. உங்கள் அன்பு எப்பவுமே தேவை. நன்றி. க்வெஸ்சன் இருக்குல்லாம் நீங்கள் சொல்லவே இல்லை. இந்த இந்த படத்தில் எல்லா இல்லை படத்தில் எந்த கதாபாத்திரமும் நீங்கள் கம்மியாக சொல்ல முடியாது. ஒவ்வொரு கதாபாத்திரமும் ரொம்ப அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கும். அதுக்கு பின்னாடி எல்லா கதை பாதி கதாபாத்திரங்கள் உண்மையாக வாழ்ந்த மனிதர்கள், பாதி கதாபாத்திரங்கள் வந்து கற்பனை கதாபாத்திரங்கள். ரெண்டையும் கலந்து எழுதுறது அவ்வளோ சுவாரஸ்யம், அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஆனால் வந்து நீங்கள் எந்த கதாபாத்திரம் எடுத்தாலும் சவாலாக தான் இருக்கும். அது முக்கியமாக வந்தியத்தேவன் எல்லா கதாபாத்திரையும் சந்திக்கிற ஒரு கதாபாத்திரங்கிறதுனால எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பேச முடியாது. அப்போ ஒவ்வொருத்தர்கிட்டையும் வந்து உடல் மொழியிலேருந்து நம்ம பேசுகிற மொழியுமே மாறும். ஸோ அது பெரிய சவால் தான். அதுவும் இல்லாமல் 1000 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த கதைகள் எதுவுமே இல்லை, நமக்கு அந்த மாதிரியான ரெஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ ரெஃபரன்ஸ் இல்லாமல் அந்த அந்த கதையை படித்து அந்த கதையை ஏற்படுத்துகிற உணர்வை மட்டுமே உள்வாங்கிட்டு நம்ம பண்ணணும். ஆனால் அதில் ஜெயமோகன் சாருடைய வசனங்களும் சரி, மணி சாருடைய டைரக்ஷன், அவருடைய பார்வை, இந்த கதாபாத்திரம் எப்படி இருக்கணும், மூணு ஹீரோஸ் இருக்காங்கன்னா மூணு பேரும் வேறு வேறு மாதிரி இருப்பாங்க. அது அவரோட வடிவமைப்பு தான். நிறையா சொல்லக்கூடாது, நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ. இல்லை அது சோழர் தூதுவனாக பண்ணிடுவார். நீங்கள் கதையை என்ன புரிஞ்சிக்கவே இல்லைங்க. 1000 வருவோம் நீங்கள் நீங்கள் கதையை புரிஞ்சுட்டு வாங்க, அப்புறமா பேசுவோம். ஆமாம், இல்லை அதுக்கு எதுக்கு எதுவும் ஒப்பிடுறதுலே இல்லை. அந்த மாதிரி அதான் நீங்கள் அந்த அந்த படம் கரெக்டாக புரிஞ்சுட்டிங்கன்னா அவனுக்கு கரெக்டாக பதில் சொல்ல முடியும். இல்லை புலிக்கொடிங்கிறது வந்து சோழர்களுடைய சின்னம், அதுதான் அங்கே முக்கியமான, அதான் மெயின் கனெக்ட். அதுவும் சோழர்களை பற்றின ஒரு கதை தான். ஆனால் இதில் வந்து அந்த காலகட்டத்திலேயே வாழ்கிறது இருக்கு இல்லையா, அது வேறு ஒரு சுவாரஸ்யம். அந்த இப்போ நீங்கள் பைக் ஓட்டுற மாதிரி குதிரை ஓட்டணும், நீங்கள் வந்து சாதாரணமாக செய்யக்கூடிய எந்த விஷயமும் அந்த லெதர் போட்டுட்டு பண்ணும்போது அது ஒரு 40 கிலோ இருக்கும், தண்ணிக்குள்ளே போயிடுச்சுன்னா 60 கிலோ ஆகிடும். ஸோ இன்னொரு ஆளை தூக்கிட்டு சுமக்கிற மாதிரி தான். நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்குங்க. நீங்கள் படம் பாருங்கள். நன்றி.